வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு பூம் பூம் பே ஜஸ்ட் டு லாஃப்ல 23rd எபிசோட் பார்க்க போறோம். இது வந்து மாது பிளஸ் டூ நாடகத்திலிருந்து ஒரு காட்சி, 3rd சீனோ 4th சீனோ 4th சீன் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் இது. இந்த சீனை நீங்க முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் அந்த சீனை பத்தி நான் உங்களோட பேசுறேன். சீக்கிரமாமா, பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சு. எவ்வளோ நேரம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப? என்னது வர வர நான் பேசுறது எங்க காதிலே விழமாட்டேங்கிறது? என்னடா உனக்கு நீயே பேசிகிட்டு இருக்க? பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வளர்ந்துருக்கட்டும், மாது எங்க? மாது எங்க? என்னத்தடா காட்டுற நீ? நீ தானடா கேட்ட காது எங்கன்னு. மாது எங்கன்னு கேட்டேன்டா, காது எங்கன்னு கேட்கல. கேட்காத இந்த காது எங்க இருந்தேன்னு பேசாம கைட்டு தூக்கி ஏறி மாது எங்க சும்மாடுறா லபலமோ ஏண்டா கத்துறேன். இப்ப அதுவா முக்கியம்? பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சு, மாது எங்க? கூட பேசி தாளலடா, எனக்கு வாய் வலிக்கிறதுடா. நாய் குலைக்கிறதா? நாய் அப்படிதான்டா குலைக்கும். ஜிம்மின்னு பேரு, வாசல் கட்டியிருக்க. நைட்டு திருநா வந்தா லொல் லொல் இம்மிடியட்லி ஐ வில் கெட் அப். என்னடே நான் பேசுறதே உன் காதல வேலை, நாய் குறைச்சு நீ ஏந்துக்கு போறியா? எல்லாம் உருட்டா போல தான் போ. ஹலோ டாக்டர். வாப்பா. அம்மா சீனு வரலையா? அவங்க அப்பா டெல்லியிலே வரானா, அவரை ரிசீவ் பண்ணதுக்காக ஏர்போர்ட் போயிருக்கான். அம்மா நீயே லேட்ட. ஏன் கேக்குறீங்க? எல்லா ஹாஸ்பிட்டலும் ஸ்ட்ரைக்கு, ஒரு ஆம்புலன்ஸும் கிடைக்கல. வேண்டாம் விருப்பம், ஆட்டோல வரேன். ஏதோ ஒரு மாதிரி வந்திய. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் செவிடுங்கிற விஷயத்த புள்ள வீட்டுக்காரங்க கையில சொல்லிட்டியா? டாக்டர் அவட்ட விஷயத்த சொல்லியா? ஒன்னும் முடியல, நீயே ட்ரை பண்ணு. சேத்து, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க இல்லையா? பொய் பொய் மொய்யா. எங்க இதுல அந்த வழக்கெல்லாம் கிடையாதுப்பா. கல்யாணத்து போது ரிசப்ஷனுக்கு ஏதாவது பிரசன்டேஷன் கொடுப்போம், அதோட சரி. பாருப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பொண்ணு மைதிலியோட கல்யாண கெட்டி வேலை சத்தத்தை இந்த ரெண்டு காதால நான் கேட்கணும். கோவிந்தா, இந்த காதை வச்சுட்டு கெட்டி மேலே சத்த கேட்கணும் ஒரு ஆசை. ஒன்னு பண்ணுங்க, நாதசுர பாட்டியை மேடைக்கு பதிலாக காதில் உட்காந்து வாசிக்க சொல்லுங்க. என்ன டாக்டர் இது? பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வர டைம் ஆச்சுரா, இவனை வச்சு நான் எப்படி சமாளிக்க போறேன்? சீனு கூட சமாளிச்சலாம். சீனோட அப்பா சிபி ஆஃபீஸர், குறைஞ்சு குறைஞ்சு கேள்வி கேட்பாரு. இவர் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கார். யோ நீ ஒரு வார்த்தை புரிஞ்சிருக்கு. நீ அவங்க வரும்போது, வரும்போது இல்ல வரும்போது எதுவுமே பேசாம ஊம மாதிரி இருக்கணும். ஊம ஊ ஆம ஆம மாதிரி அடங்கி இருக்கணும்ங்கிற. கரெக்ட். தப்பா புரிஞ்சினால தேவையானதை புரிஞ்சிட்டு இருக்காரு. ஆமா மாதிரி அடக்கிதான் இருக்கணும். இந்தா இத படி. என்ன இது? நீ என்ன பண்ணணும் இதுல எழுதிருக்க படி. என்னது? நாங்க ரெண்டு பேரும் செவிடுங்கிற விஷயத்த மறைக்க போறியா? ஐயோ இப்ப மறைச்சிடலாம்ப்பா, கல்யாணத்து போது அப்பவும் மறைச்சிட வேண்டிதான். வாணாப்பா, இதெல்லாம் அனாவசிய ரிஸ்க். செவிட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டா என்ன பண்ணுவ? நீ தானே சொன்ன உன் ஃப்ரெண்ட் சீனு உன் பேச்ச தட்ட மாட்டான்னு. இப்பவும் சொல்ற, சீனு எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான், பட் கல்யாண டைத்த பொண்ணு காது கேட்காம தெரிஞ்சா எந்திரிச்சு போயிருவான். இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ரொம்ப ரிஸ்க்குப்பா. ஏற்கனவே மைதிலி வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. நிச்சயமான கல்யாணம் நின்று போயிடுச்சு, அப்புறம் தற்கொலை பண்ணிப்பாப்பா. ப்ளீஸ் இதெல்லாம் வேணாப்பா, விஷயத்த சொல்லிடுக்கப்பா. பயப்படாதடா, நான் இருக்கேன்டா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அடுத்த பேப்பர் கொடு. பேசாத, படி. இந்தா. என்ன இது? படி. நான் இருக்க பயமே, நீ எது வரைக்கும் இருப்ப? காது கேட்கல தவிர கேள்வியில எப்படி வருது பாருங்க. உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். முக்கியமான விஷயம், பையனோட அப்பா உங்ககிட்ட ஏதான பேச்சு கொடுத்தா நீ எதுவுமே பேசாம டிமிக்கி கொடுத்துரு. டிமிக்கி? எனக்கு சம்பிரதாயம் தெரியாதா? பார்த்தீங்களா, கல்யாணத்து போது டெஃபினட்டா என் பொண்ணுக்கு ரெண்டு காதுல ஜிமிக்கி வாங்கி போடுவேன். கேட்காத காதுக்கு ஜிமிக்கி வேற. அடுத்த பேப்பர் படியா, விட்டு விட்டா வரியா? இது என்னது? என்னது என்ன எதுவும் பேசி கமிட் பண்ணிக்க வேண்டாங்கடா முட்டாள். இத வாயால சொல்லக்கூடாது, பேப்பர்ல எழுதி அனாவசியமா சிரமப்பட்டிருக்கிய. இது உன் பொண்ணுக்கு சாதாரண பொன் பாக்க வரட்டைத்த பொண்ணு வைக்கப்படுவா, பையன் அசடு ஒழிவான். சோ பேச்சுவார்த்தைக்கு அதிகமா வாய்ப்பு இருக்காது. இந்த கேஸ்ல உன் பொண்ண கொஞ்சம் ஓவராவே வைக்கப்பட சொல்லு. இதை விடு, இது என்ன பண்ணாரு கவனி? ஐயோ சொச்சி பச்சி பண்ணிருக்காரா தெரியலையே. சேத்தோ
சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணியிருக்கியா? இது எப்படி புரிய வைக்கிறது டாக்டர்? அந்த காதில் சொஜ்ஜி விடுங்க, இந்த காதில் பஜ்ஜி விடுறேன். எப்படி வா? சொஜ்ஜி 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 சார், சொஜ்ஜி பஜ்ஜி. பொன் பார்க்க வரும்போது சொஜ்ஜி பஜ்ஜி சட்னிலாம் துவச்சுன்னு ஆ அம் சாப்பிடுவாங்களே, ஆ அம் சொஜ்ஜி சார். சோ இஜி சொஜ்ஜி பஜ்ஜி பாய் இஜி பஜ்ஜி. ஐயோ, டிவியில் நன்னன் தமிழ் சொல்துற மாதிரி சொல்துற வேண்டியிருக்குது. பொன் பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு டிஃபன் கொடுப்பாங்களே, அதுவா பண்ணிருக்கீங்க? பண்ணல. ஏன்? சாதாரணமா பொன் பார்க்க வச்சு சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணுவாங்க, பண்ண சொல்றீங்க. நீங்க ஏதோ கிக்கி புக்கிங்கிறீங்களே. யோ செந்திரியா, பய விட கூப்பிடுற மட்டும் நீ வரக்கூடாது. நமஸ்காரம் மாது, நான் வந்துட்டேன். நான் பயங்கர பிஸி மேன், உனக்கே தெரியும். இன்ஃபேக்ட் நாளைக்கு சீனு கல்யாணம் நடந்தால் கூட முகூர்த்தத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி வருவேன். தாலி கட்டின 15 நிமிஷம் டெல்லி கிளம்பி போயிடுவேன். ஏன்னா என் தொழில் எப்படி, முகூர்த்த அரை மணி அப்புறம் ஒரு 15 நிமிஷம், 45 மினிட்ஸ். ஒரு மாதிரி சமாளிச்சிடலாம். என்ன சமாளிச்சிடலாம்? பை தி பை, ஹி இஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஹலோ, ஐ எம் கோபிநாத், டெல்லியில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கேன். இந்த பிளாக் கேட்டுமாங்களே, அதுதான். அது ஒரு நிமிஷம், இந்த இவரை பிளாக் கேட்டு. ஆமாம், பார்க்கறதுக்கு புசி கேட் மாதிரி இருக்காரு. பாருங்க. அப்போ ஒன்றும் புரியாது, வீட்டுக்கு போய் யோசிச்சா தான் புரியும். மாது மாது, பொண்ணை பார்த்தியா, ஆள் எப்படி? என்ன விஷயமையா? ஏவா, நீங்கள் தான் பிளாக் ஆகிட்டாச்சே, அதான் சைரனோட கூப்பிட்டேன். என்ன சார் அது, உங்கள் இதுலேயே உங்கள் பையன் பொண்ணை பற்றி விசாரிக்கிறான், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல். அதெல்லாம் இந்த காலத்து பசங்க சாமி, இங்கே நடக்கிறது நாம தான் எதுவுமே காதில் வாங்காத மாதிரி இருந்துடணும். ஆமாம் ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே காதில் வாங்கிக்காத மாதிரி இருந்தால் பெட்டர் தான். ஏய் பொண்ணை பார்த்தண்டா, ரொம்ப அழகா இருந்தா, உனக்கு ஏத்த ஜோடி. அவ குணம் எப்படி? குணமா? பரம காது, பரம சாது. ஏ சீனோ, நான் பொண்ண போட்டோல பார்த்தேன்டா, மூக்கு முழிம லட்சணமா இருக்கா. மூக்கு முழிம என்ன? மூக்கு முழி ரெண்டு காதுமா இருப்போ. கேட்டாங்களா? இல்ல, மறுபடியும் காது காதுங்கிறாரு அவர். அவரு தெலுங்கரன், அதான் காது காதுங்கிறார். ஏமண்டி, இப்பயே மணி 8 ஆயிடுது. நான் 8:30 ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போயாகணும். பொண்ணோட அப்பாவை கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம் டாக்டர், சேத்துராமனை கூப்பிடுங்க. கூப்பிட்டா? சேத்து சீக்கிரமா வாடா, மியா மாமாலாம் வந்திருக்கா. சேத்து சீக்கிரமா வாடா. சேத்துராமனுக்கு ரகசியமா? ஐயோ, மறந்தே போச்சுரா. இப்போ வந்துடும். சேத்து உக்காச்சு, சேத்து உக்காச்சு, சேத்து உக்காச்சு. ஏண்டா நான் உட்காரக்கூடாத? உட்காரி. சேத்ராமன் பொண்ணோட அப்பா, கோபிநாத் பையனோட அப்பா. ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு பையன் வேற மாதிரி இருந்தானே. ஐயோ, இது வரைக்கும் நான் வந்தால் பையன், நான் அவனோட அப்பா, போருமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை அடிக்கடி பேப்பரில் ஃபோட்டோலாம் பார்த்துருக்காரு இல்லையா, அதை சொல்கிறார். சும்மாவா? எம்ஏ ஃபிலாசபி ஆச்சே. கரெக்டு கரெக்டு, மாது சொல்கிறது கரெக்டு. நீங்கள் பெரிய ஆஃபீஸர், நான் ஆஃப்டர் ஆல் எஸ்எஸ்எல்சி. ஆஃப்டர் ஆல் எஸ்எஸ்எல்சியா? மாது எம்ஏ ஃபிலாசபி நானே. படித்த படிப்பை சொல்லிக்கவே மாட்டார். அத்தனையும் ஃபிலாசபி ஃபிலாசபி. மாப்பிள பையன் இதான். மாப்பிள பையன், வெரி குட் வெரி குட். ஃபோட்டோவை விட நேரில் பார்க்கறதுக்கு பையன் சுமாராக இருக்கான். ஆமாம், பையன் என்ன படிச்சிருக்கான்? பிஏ ஃபெயில்னு சொல்லி தொலை. ஏன்ப்பா ஃபெயில்ங்கிற? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பாஸ்ன்னு சொல்லிவிடு. டாக்டர் கவனிச்சிங்களா, இத்தனை நேரம் நாம திண்டாடுற மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்க, இப்போ அவங்க திண்டாடுற மாதிரி சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உடாத பிடி. அதே தான், பொண்ணை வேணா பார்த்துடலாமான்னு. இல்லை, பையன் என்ன படிச்சிருக்கான்? ஏன்னா என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கான். ரொம்ப நன்னா படிப்போம், மனசுக்குள்ளேயே படிப்போம். அவ உறக்க படிச்சு இந்த காதால நான் கேட்டதே கிடையாது. எனக்கு பொய் சொல்லி பழகம் இல்லை. என் பையன் பிஏ ஃபெயில். பிஏ ஃபெயில்? என்னடா பிஏ மெயில்ங்கிறார், பாம்பே மெயில் மாதிரி. ஓ, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா? அதான் சார் எம்ஏ ஃபிலாசபிங்கிறது. தன்னோட வருங்கால மாப்பிள பிஏ ஃபெயிலாக இருந்தாலும் எப்படி பிஏ மெயில் சமாளிக்கிற பார்த்தீங்களா, அத்தனையும் ஃபிலாசபி ஃபிலாசபி. வந்ததுதான் வந்தோம், சீன வேணா பொண்ணை பார்த்துட்டு போயிட்டோமேங்கிறேன் நான். நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது,
வந்ததுதான் வந்துட்டீங்க. சீனுவானா பொண்ணை பார்த்துட்டுமே. என்னப்பா அது நீ சொன்னதை அவனு திருப்பி சொல்ற? செவிட நாட்டம். நீ வேற சுமாரா வந்த இடத்துல. ஆமா பிஏ மெயில் நீர். உங்க பையன் எக்கனாமிக்ஸா இல்ல லிட்ரேச்சரா? அது வந்து என்ன கண்டா விடாது. படிப்பை பத்தி பேசினாலே அப்பனும் புள்ளையும் காதலே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல ஏன் பிஏ ஃபெயில்ங்கிற? காசா பணமா? பாசம் சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு பாசம் சொல்லலாம்டா, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஃபெயில்ங்கிற விஷயத்தை இந்த பொண்ணு காதல யாராவது போட்டு வச்சா நம்ம குடும்ப மானமே போயிடும். பிஏ ஃபெயில் என்ன சார்? உங்க பையன் படிக்கவே இல்லைன்னு சொன்னா கூட அவ காதலே போட்டுக்க மாட்டா இல்ல டாக்டர்? ஆமா ஆமா, மைதிலி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ அவனோட குறைய கண்டுக்கவே மாட்டா. அதே மாதிரி நீயும் அவளோட குறைய கண்டுக்க கூடாது. பொண்ணுக்கு என்ன குறை? குறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல டாக்டர்? ஆமா, பார்த்தா தெரியாது, பேசினா ஒருவேளை கண்டுபிடிச்சிடலாம். வெக்க வந்தா உங்க பையன் அனில் கும்பலே வாயிடுறான். என் குடும்பம் மானமே போறதுடா. இதான் பொண்ணா பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா? ஏதாவது கேள்வி கேக்குறத கேளுண்டா. போப்பா எனக்கு வெக்கமா இருக்கு. தைரியமா பொண்ணை கேள்வி கேளுண்டா. நீ என்ன படிச்சிருக்கேன்னு அவளுக்கு கேளு. போடா அவ திருப்பி என்ன பார்த்து நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா கண்டிப்பா கேப்பா. நீ பிஏ ஃபெயில், அவ எம்ஏ பாஸ். கேள்வி எல்லாம் தேவையா? கேள்வி எல்லாம் வேணாப்பா, சட்டு புட்டு பேசி கல்யாணத்தை முடி. என் பையனை உனக்கு பிடிச்சிருக்காமா? அமைஞ்சில்ல அமைஞ்சில்ல அமைஞ்சில்ல. ஆமா 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 ஆமா. ஒரு முக்கியமான விஷயம் நானே நேரா பொண்ணுகிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எதுக்குடா? இது தெரியாம கல்யாணம் நடந்தா தப்பு. தள்ளு மைத்லி, எங்க அப்பா ஃபாரின் போயிருந்த போது ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று வாங்கினார். அடனே இவளுக்கு ஃபாரின்ல ஒரு சிஸ்டர் இருக்கா போல இருக்கு. பிலாசபி பிலாசபி. நீங்க ஃபாரின் போயிருந்தீங்களா? ஆமா. எப்போ? 2 இயர்ஸ் பேக். 2 இயர்ஸ் பேக். என்னடா 2 இயர்ஸ்ங்கற? ரெண்டு காதும் அதுன்னு தெரிஞ்சிருதா? காதுல கம்மல் போடலாம்னு இருந்தேன். இந்த டிரான்சிஸ்டர் எங்க அப்பா, அதான் உன் வருங்கால மாமனார் உனக்கு ஆசையா வாங்கி வந்திருக்கார். மைத்லி என்ன பிடிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறீங்களா? எம்ஏ எக்கனாமிக்ஸ். நீங்க என்ன பாரு, அப்பா உன் பொண்ணு சுத்தி சுத்தி படிப்பு விஷயத்துக்கே வராங்க. மாசம் மாசம் இருக்காத, சட்டு புட்டு பேசி கல்யாணத்தை முடி. ஒரு சின்ன கேள்வி, பொண்ணுக்கு பாட தெரியுமா? பாட தெரியுமான்னு கேட்டேன். ஓ, பரதநாட்டியம், குச்சிப்பிடி, கதகளி, டிஸ்கோ, சகலதும் ஆட தெரியும். ஆட தெரியுமான்னு கேட்கல, ஓய் பாட தெரியுமான்னு கேட்டேன். வாய்ப்பாட்டு வாய்ப்பாட்டு. என்னவா இது, எம்ஏ படிச்சிருக்கா வாய்ப்பாடு தெரியாம இருக்குமா? பதினாறு வாய்ப்பாடு தெரியுமே, சொல்றப்ப சொல்லுமா? பதினாறு வியாழக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? ஒன் மோர் திங், இந்த கல்யாணத்தை திருப்பதியில நடத்துறதா வேண்டிட்டு இருக்க. கல்யாணம் திருப்பதியா? திருப்பதி எனக்கு திருப்தி, சாருக்கு திருப்தியோ? திருப்தி. இந்த காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா மாது ஒரு ஃப்ரெண்டு சீனு, அவனுக்கு வந்து கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருப்பாரு அப்பா. ஸோ மாது என்ன பண்ணுவான், நீங்கள் கவலைப்படாதீங்க நானே அவருக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அப்பாட்டு சொல்லியிருப்பான். எதேச்சா இவன் ஒரு டாக்டர் கிளினிக் போவான். அந்த டாக்டர் கிளினிக்கில் ஒரு அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சந்திப்பான். அவங்க ரெண்டு பேருக்கும் காது கேட்காது, அதனால் வர நகைச்சுவையெல்லாம் வரும். அவங்களோட பேசிகிட்டு இருப்பான், ரொம்ப அவங்க பேரில் ஒரு இறக்கம் வரும். மது ஒரு கேரக்டர் அப்படின்னா யார் பேரில் இறக்கம் வந்துன்னா உடனே தான் என்னன்னு கூட யோசிக்காமல் இம்மிடியட்டாக ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு பண்ணிவிடுவான். அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது 10,000 ரூபாய் சம்பளக்கு போயிருக்கும், அது அப்படியே ஒரு ஊம பிச்சைக்கார தட்டில் போட்டுருவான். போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது சீனுவோட 10,000 ரூபான்னு. அந்த மாதிரி அதிர்ச்சி செய்யலாம் சில காரியங்கள் பண்ணிவிடுவான்.
அந்த மாதிரி மாது இருக்கும்போது என்ன இருந்து ஒரு தடவை இந்த பொண்ணை பார்க்குறான், அவங்க அப்பா பார்க்குறான், இவங்க ரொம்ப பரிதாபமாக இருக்கு. இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது பையனை பார்த்துட்ருக்கீங்களா சொல்லுங்கள், நான் வேணால் அதை ப்ரொசீட் பண்ணி முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், ஏற்கனவே ஒரு பையனை பார்த்துருக்கச்சு இன்னொன்று பேர், பட் அவங்க என்ன சொல்கிற பாருங்கன்னு தெரியாது, ஏன்னா என் பொண்ணுக்கு காது கேட்காது பேர். கவலையப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக முடிச்சு வைக்கிறேன், என் அந்த சீனு நல்லா தெரியும், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புட்பாக்கத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவான். அந்த புட்பாக்கத்துக்கு அவங்க வருவாங்க. ஹவு அவங்க வந்து பொண்ணு பார்க்கும்போது எப்படி மாது மேனேஜ் பண்ணி இவங்களுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த அவங்ககிட்ட இதை மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான் அப்படிங்கிறது ரெஸ்ட் ஆஃப் த சீன், அந்த சீனோட கண்டென்ட். இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீனில் இந்த பர்டிகுலர் கேரக்டரில் சேத்துன்ற கேரக்டர், அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இது ட்ராமா ஆரம்பித்தபோது 87-88 கவிதாலயம் கிருஷ்ணன் தான் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் பண்ணான். அவன் ரொம்ப நேரம் பண்ணியிருப்பான். அவன் எப்படின்னா அவன் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுவான் எந்த ரோலுக்குமே. அந்த சீனு மோகன் கொடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் உடனே ரிகர்சலுக்கு அடுத்த நாள் வந்துட மாட்டான். ஒரு 3-4 நாள் உட்காந்து அந்த சீனை பற்றி யோசனை பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹீ வில் ஜாயின் ஃபார் தி ரிகர்சல். ஸோ இந்த ரோலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவன் டிஃபைன் பண்ணி வச்சுருந்தான் கவிதாலயம் கிருஷ்ணன். அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இந்த கேரக்டர் பண்ணான். அதுக்கப்புறம் 1991 அவன் வந்து சினிமா ஆஃபர்ஸுக்காக ஹீ லெஃப்ட் த ட்ரூப். அதுக்கப்புறம் ஏஆர் ஸ்ரீனிவாசன் எங்கள் ட்ரூப்பில் எங்கள் ஆஃபீஸில் எங்க கூட ஜாயின் பண்ணான். ரொம்ப வெரி எஃபிஷியன்ட் எம்ப்ளாயி. சடனாக ஒரு நாளைக்கு கேஷுவலாக ட்ராமாவுக்கு வரையான்னு கேட்டால் வரேன் அப்படின்னா எங்கள் ட்ரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் இந்த வேகன்சி இருந்தது கிருஷ்ணனோட கேரக்டர். அவன் சொன்னால் நான் எடுத்து இது பண்ணுறேன் அப்படின்னா, அவனுக்கு முன்ன பின்ன அனுபவம்லாம் கிடையாது, பட் தான் அவன் தைரியமாக இந்த ரோலை பண்ணுறேன் அப்படின்னா. பட் அவனுக்கு ஒரு நேச்சர் எப்படின்னா ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக இருப்பான். அவனோட ஃபேஸ் வச்சுக்கிறது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அதனால் இந்த காது கேட்காத விஷயம் வந்து அவனுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது அவனுக்கு. ஸோ அவன் கொஞ்ச நாள் இந்த ரோலை எடுத்து நிறைய ஷோஸ் அவன் பண்ணியிருக்கான். இன்ஃபேக்ட் நிறைய அப்ராட் ஷோஸு அமெரிக்கா எல்லா இடத்துலையும் அவன் தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வந்து எங்கள் ட்ரூப்பில் ஸ்ரீனிவாசன் எங்கள் ட்ரூப் செக்ரட்டரி. அவன் சமீபத்தில் ஒரு 2-3 வருஷமாக அந்த ஏஆர்எஸ்க்கு ப்ராப்ளம் வந்தபோது அவர் அவனுக்கு ஃபேமிலி இது இஷ்யூஸ்க்காக எதனால் கல்யாணம் கல்யாணம் போயிருக்கும்போது அந்த கேரக்டர் எடுத்து ஸ்ரீனிவாசன் பண்ணான் வாசு. அவனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணான். அவன் எப்படின்னா ஆபத் பாந்தவன் ட்ரூப்புக்கு, அதாவது கடந்த ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் யார் இல்லைனாலும் அன்றைக்கி சப்ஸ்டியூட் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்து வாசுகிட்ட சொல்லிட்டா போகிறோம். சாயங்காலம் அந்த ட்ராமாவை பிரமாணப்படுத்திட்டு போயிடுவோம். ஒன்றும் எந்த விதமான குழப்பமும் இருக்குது, ஆடியன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, ரொம்ப நீட்டாக ட்ராமாவை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஆசாமி வாசு. ஸோ இவங்க 3 பேர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் சீன் பார்த்திங்கன்னா இது வந்து கிரேசி மோகன் பண்ணியிருக்கான். என்னாச்சு, இந்த ஷூட்டிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஏஆர்எஸ்க்கு ஏதோ சம் ப்ராப்ளம், அப்போ வர முடியாமல் போயிட்டு ஏதோ வெளியூர் போயிட்டான். ஸோ சடனாக இந்த ஷூட்டிங் வச்சுக்க வேண்டிய நெசசிட்டி வந்தது. அப்போ யார் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது வி ஆல் சென்ட் லெட் மோகன் டூ திஸ் கேரக்டர். ஆக்சுவலாக இந்த ட்ராமாவில் மோகன் ஏற்கனவே இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஆல் இன் ஆல் நடத்துகிறாமனு ஒரு கேரக்டர் பண்ணுவான். ஸோ அதனால் மோகன் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தோம். சரி பரவாயில்ல, லெட்டிம் டூ, அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி மோகன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் இந்த கேரக்டர் பண்ண வச்சோம். நாங்கள்லாம் வந்து பை த டைம் கிட்டத்தட்ட 300-400 ஷோ பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு டைலாக்லாம் மனப்பாடம், ஆட்டோமேட்டிக்காக கேமரா வச்சா கிட்டு நாங்கள் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தோம். மோகன் அப்படி இல்லை, அப்போ தான் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து பார்க்குறான். தோ அவன் எழுதினாலும் ஸ்கிரிப்டை அப்போ தான் எப்படி எடுத்துகிட்டு வந்து அவன் பார்க்குறான். பட் இருந்தாலும் அந்த 2 நாளைக்குள்ள அவன் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டை பாடம் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே ரொம்ப அழகாக பூந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அந்த ரோலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணான். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு ட்ரூப் வந்து ஒரு 40 வருஷம் நடக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாடகத்தில் ஒரு பெரிய கேரக்டரை ஒரே ஆள் 40 வருஷம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எதான ஒரு பிரச்சனை வரும், கல்யாணம் வரும், எதான உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம், அப்போ வேற யாராவது அடுத்த ஆள் பண்ண வேண்டிய நெசசிட்டி வரும். அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வருவாங்க இந்த நாடகத்தில். இந்த கேரக்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் மோகன் பண்ண வெர்ஷன் தான் நீங்கள் பார்த்தீங்க. மோகனுக்கு வந்து பீங் அன் ஆத்தர் அந்த அந்த டைலாக்ஸில் அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் ஒன்று உண்டு. அவன் தானே யோசித்து இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணிருக்கான். ஸோ அதனால் இந்த இடத்துல இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், இப்படி தான் இந்த ஜோக்கை சொல்லணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் ரொம்ப ஈஸியாக அவன் இந்த ரோலை பண்ணிட்டு போனான். மற்றவங்களாம் ஆஸ் யூஷுவல் எம்பி வெங்கடேசனாக இருக்கட்டும், கீதாவாக இருக்கட்டும், சீனு மோகன், அவங்கெல்லாம் அவங்க கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க.
இந்த பர்டிகுலர் எபிசோடில் மோகன் எக்ஸல்டு அப்படின்னு என்னோடய ஃபீலிங். அதனால தான் இந்த எபிசோடை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஹோப் யூ ஹேவ் என்ஜாய் தி ஷோ. அடுத்த பும் பும் பேல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வர்டா.